அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் பாடத்தில் முதல் பாடத்தில் இடம்பெற்றுள்ள இந்தியா அமைவிடம், இதை எளிமையாக புரிந்து கொள்ள ஒரு 37 வினாக்களை நாம் தற்பொழுது பார்ப்போம். இந்த 37 வினாக்களுக்கு நாம் பதிலளித்தாலே எளிமையாக அந்த பாடப்பகுதியை புரிந்து கொள்ளலாம். சரி, வினாக்குள் போவோமா? இந்தியாவின் பரப்பளவு எவ்வளவு? பதிலும் கையோட பார்த்துடலாம். இந்தியாவின் பரப்பளவு எவ்வளவு? 32,87,263 சதுர கிலோமீட்டர். இரண்டாவது வினா, புவியின் மொத்த பரப்பில் இந்தியாவின் சதவிகிதம் என்ன? 2.4. இந்தியா உலகில் எத்தனையாவது பெரிய நாடு? 7வது பெரிய நாடு. இந்தியாவின் நில எல்லைகள் எத்தனை கிலோமீட்டர்? 15,200. இந்தியாவின் எல்லையாக மேற்கில் உள்ள நாடு எது? பாகிஸ்தான். இந்தியாவின் எல்லையாக வடமேற்கில் உள்ள நாடு எது? ஆப்கானிஸ்தான். இந்தியாவின் எல்லையாக வடக்கில் உள்ள நாடுகள் எவை? சீனா, நேபாளம், பூட்டான். இந்திய எல்லையாக கிழக்கில் உள்ள நாடுகள் எவை? வங்கதேசம் மற்றும் மியான்மர். இந்தியா அதிகபட்சமாக தனது எல்லைகளை பகிரும் நாடு எது? எத்தனை கிலோமீட்டர்? வங்கதேசம் 4,156 கிலோமீட்டர். இந்தியா மிக குறுகிய எல்லையாக பகிரும் நாடு எது? எத்தனை கிலோமீட்டர்? ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர். இந்தியாவின் தெற்கே அமைந்துள்ள பெருங்கடல் எது? இந்திய பெருங்கடல். இந்தியாவின் கிழக்கில் எந்த கடல் அமைந்துள்ளது? வங்காள விரிகுடா. இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள கடல் எது? அரபிக்கடல். இந்திய தீபகற்பத்தின் கடற்கரையின் நீளம் என்ன? 6,100 கிலோமீட்டர். இந்தியாவின் தீவு கூட்டத்தையும் சேர்த்து மொத்தம் கடற்கரையின் நீளம் என்ன? 7,516.6 கிலோமீட்டர். இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் கடல் பகுதி எது? பாக் நீர் சந்தி. இந்தியா ஆசிய கண்டத்தில் எந்த திசையில், எந்த பகுதியில் அமைந்துள்ளது? தென் பகுதியில். இந்தியாவின் மேற்கு கடற்கரை எந்த நாடுகளை இணைக்கிறது? மேற்காசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பா. இந்தியாவின் கிழக்கு கடற்கரை எந்த நாடுகளை இணைக்கிறது? தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகள். இந்தியா துணைக்கண்டத்தில் இணைந்துள்ள நாடுகள் எவை? பாகிஸ்தான், மியான்மர், வங்கதேசம், நேபாளம், பூட்டான் மற்றும் இலங்கை. இந்தியாவின் அட்சப்பரவல் யாது? 8°4' வட அச்சம் முதல் 37°6' வட அச்சம் வரை. இந்தியாவின் தீர்க்க பரவல் யாது? 68°7' கிழக்கு முதல் 97°25' கிழக்கு வரை பரவி உள்ளது. இந்தியாவின் தீர்க்க பரவல் எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது? வட அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா எத்தனை தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது? 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. புவியானது தனது அச்சில் சுழன்று 24 மணி நேரத்தில் எத்தனை தீர்க்க கோடுகளை கடக்கிறது? 360 தீர்க்க கோடுகளை கடக்கிறது. 1 தீர்க்க கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு ஆகும்? 4 நிமிடம். இந்தியாவின் மேற்கே உள்ள குஜராத்தின் தீர்க்கம் என்ன? 68°7'. இந்தியாவின் கிழக்கே உள்ள அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் தீர்க்கம் என்ன? 97°25'. குஜராத்திற்கும் அருணாச்சல பிரதேசத்திற்கும் உள்ள தீர்க்க கோடு வேறுபாடு என்ன? 29°18' ஆகும். குஜராத்திற்கும் அருணாச்சல பிரதேசத்திற்கும் உள்ள தல நேர வேறுபாடு என்ன? 29.18 × 4" = 1 மணி நேரம் 57 நிமிடம் 12 வினாடிகள், தோராயமாக 2 மணி நேரம். இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை எது? 82°30'. இந்தியாவின் தீர்க்க ரேகை எதன் வழியாக செல்கிறது? உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் உள்ள மிர்சாப்பூர் வழியாக செல்கிறது. இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் சராசரி நேரத்திலிருந்து எத்தனை நிமிடம் முன்னதாக உள்ளது? 5 மணி நேரம் 30' முன்னதாக உள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தின் தென்பகுதி
டேஷ் என்று அழைக்கப்படுகிறது, இந்திரா முனை என்று அழைக்கப்படுகிறது. இந்திரா முனையின் முன்புள்ள பெயர் என்ன? பிக் மில்லியன். இந்திரா முனையின் வட அச்சம் என்ன? 6 டிகிரி 45 நிமிடம். இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி டேஷ் ஆகும், குமரி முனை ஆகும். இந்திய நிலப்பகுதிகள் வடமுனை டேஷ் ஆகும். இந்திரா கோல், இந்திரா கோல் எங்கு அமைந்துள்ளது? காஷ்மீர். காஷ்மீரில் உள்ள இந்திரா கோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை எத்தனை கிலோமீட்டர் நீளம் உள்ளது? 3214 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. குஜராத்தில் உள்ள ராணாஃப் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை எத்தனை கிலோமீட்டர் நீளம் உள்ளது? 2933 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. இந்தியாவின் மையப்பகுதியில் செல்லக்கூடிய ரேகை எது? அதனுடைய அச்சம் என்ன? கடகரேகை. 23 டிகிரி 30 நிமிடம். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? 28 மாநிலம் 9 யூனியன் பிரதேசங்கள் உள்ளன. இந்த வினாக்களை நாம் சரியாக புரிந்து கொண்டால், இந்த வினாக்களுக்கு நாம் சரியாக பதில் கூறினால், நம்ம இந்த புவியியல் பாடத்தினுடைய இந்தியாவின் அமைவிடம் அப்படிங்கிற தலைப்பில் வரக்கூடிய எல்லா கருத்துக்களையும் மிக சுலபமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்னும் புத்தகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்டாலும் நம்மால் அதை எழுத முடியும். புரிந்து படித்தோம் என்றால் எப்பொழுதும் மறக்காது, நம் வருங்காலத்தில் வரக்கூடிய பல போட்டித் தேர்வுகளுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. எனவே பாடத்தை வினாக்கள் மூலியமாக புரிந்து கொள்வது ஒரு வழியாகும். இதை நாம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.